விக்ரம் படம் பற்றி அடுத்தடுத்து பல தகவல்கள் வெளியாகி ஆச்சரியப்பட வச்சிருக்கு. விக்ரம் ஆடியோ விழாவில் கமல் அணிந்திருந்த கருப்பு நிறலைதர் உபர் கூல் ஜாக்கெட் பற்றிய தகவல் நேற்று வெளியானது. இன்று படத்தில் கமல் வரும் காட்சிகள் பற்றிய முக்கிய தகவல் வெளியாகி இருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல், விஜய் சேதுபதி, பகத் பாசில் நடித்துள்ள விக்ரம் படம் ஜூன் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. 5 மொழிகள்ல ரிலீஸ் ஆக உள்ள இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் சமீபத்துல வெளியிடப்பட்டது. இது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. விக்ரம் ட்ரெய்லர் இதுவரை யூடியூப்ல 22 மில்லியன் பார்வைகளை பெற்றிருக்கு. இதுல சூர்யா நடித்திருக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால சூர்யா ரசிகர்கள் மட்டுமில்லாம பலரும் ரிப்பீட் மோடில் ட்ரெய்லரை பார்த்துட்டு வராங்க. விக்ரம் ட்ரெய்லர் பெற்றுள்ள பார்வைகள் ரஜினியின் அண்ணாத்த பட ட்ரெய்லருக்கு கிடைத்த பார்வைகளை விட அதிகமா இருக்கு. விக்ரம் ட்ரெய்லர் தற்பொழுது பிரான்சில் நடைபெற்று வரும் கேன்ஸ் திரைப்பட விழாவிலும் திரையிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக கமல் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டிருக்காரு. இதனால சர்வதேச ஆடியன்ஸ்களும் விக்ரம் ட்ரெய்லர் பற்றி பேசுவார்கள் என எதிர்பார்க்கலாம். லேட்டஸ்ட் தகவல் படி விக்ரம் படத்தில் கமல் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ரோலில் நடித்திருக்கிறாரா? மனைவியை இழந்து மகனுடன் வாழும் கமல் குடிகார ரோலிலும் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. கமலின் இளமை தோற்றத்தில் இருக்கும் சீன்கள் பிளாஷ்பேக்கில் காட்டப்பட இருக்கா. கூடுதல் தகவல் என்னன்னா, விக்ரம் படத்தின் ப்ரொமோஷனுக்காக பிரபல யூடியூப் சேனலான வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு சென்று கமல் விருந்து சாப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ சீக்கிரமா வெளியிட உள்ளதாக சமீபத்திய தகவல் சொல்லியிருக்கு. இதனால எதற்காக அந்த சேனலை கமல் தேர்வு செய்தார் அப்படின்னு அனைவரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. விக்ரம் படத்தின் டீசரில் பெரிய டைனிங் டேபிள்ல முகமூடி போட்டு அமர்ந்திருக்கும் பலருக்கு கமல் தலவாழையில போட்டு அசைவு விருந்து போடுறதா காட்டப்பட்டிருது. ஏராளமான அசைவ வகைகள் இலையில கமல் முன் பரிமாறப்பட்டிருக்கும். இந்த போட்டோ செம வைரலானது. இந்த சீனில் காட்டப்படும் அசைவ உணவுகள் அனைத்தையும் வில்லேஜ் குக்கிங் சேனலை சேர்ந்தவர்கள் தான் சமைச்சாங்களாம். அதனாலதான் ப்ரொமோஷனுக்காக கமல் அந்த சேனல்ல விருந்து சாப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தமிழின் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் சேதுபதி நடித்திருப்பதுடன் மலையாள நடிகர் பகத் பாசில் மிக முக்கியமான வேடத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல பகத் பாசிலையும் சேர்த்து மலையாள திரையுலகை சேர்ந்த 6 நடிகர்கள் நடிச்சிருக்காங்களாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படத்தில் போலீஸ் அதிகாரியாக முக்கிய வேடத்தில் நடித்திருந்த நரேன் இந்த படத்திலும் போலீஸ் அதிகாரியாகவே நடிச்சிருக்கிறாரு. கமலின் நண்பரும் மலையாள நடிகருமான ஜெயராமின் மகன் காளிதாஸ் ஜெயராம் ஏற்கனவே கோலிசோடா 2 படத்தில் வில்லனாக நடித்த மலையாள நடிகர் செம்பொன் வினோத் ஜோஸ் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அங்கமாலி டைரிஸ் மூலம் புகழ்பெற்ற இளம் நடிகர் ஆண்டனி வர்கீஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே மாஸ்டர் படத்துல நடிப்பதாக இருந்து கடைசி நேரத்துல அந்த வாய்ப்பு அவருக்கு கழிநழுவு போச்சு. இவர்கள் தவிர நடிகர் ஹரிஸ் பெராடி இந்த படத்தின் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காரு. இவரும் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படத்திலும் வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது.